ஸ்வாத்யக்ஷாய தீமஹி குணசரீராய குணமண்டிதாய குணேஷானாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவிஷ்டாய தீமஹி ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரீதனயாய தீமஹி கஜேஷானாய பாலச்சந்திராய ஸ்ரீ கணேஷாய தீமஹி எங்கள் தமிழ் வாழவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழவே அலைமேவும் கடல் தங்க ஆரமுதே போ அலைமேவும் கடல் தங்க ஆரமுதே போல் அலைமேவும் கடல் தங்க ஆரமுதே போல் இல்லையே இல்லையெனவே என் சுவையா கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே வீரன் பாரதி பாடல் அழகால் வீரன் பாரதி பாடல் அழகால் வீரன் பாரதி பாடல் அழகால் தேக உயர்வாகுமே கரும்பான கவியாம் கம்பனின் பாடல் தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே அபார சம்சார நிவாரண
உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப வந்து காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பதும் அந்த புத்தகத்தை மார்க்கெட்டில் போய் வாங்குவதற்கு கூட ஒரு சப்ளிமெண்ட் இருக்கணும். இணைப்பு புத்தகம் இல்லாமல் இருந்தால் அது போல ஒரு அழகான ஒரு சப்ளிமெண்ட் இலவச இணைப்பையும் இங்கே அவர்களுக்கு வெளியிட்டார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அழகான நூல் வெளியீட்டு விழா, அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள், இதன் நூலை நான் சொல்ல போவதில்லை. எனக்கு முன்னாலே சொல்றாங்க, கண்டிப்பாக ஒன்றே ஒன்றுமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றால் மற்றவர்கள் தீர்வார்கள். அவர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோளை வைத்து வந்து இங்கிருந்து நான் நினைவிடப் போகின்றேன். நூல் வெளியிடும் பொழுது அந்த நூலிலே இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து இந்த விழாவிலேயே சொல்லுகின்றார். அந்த நூலை படிப்பதற்கு முதல்ல வாங்குவதற்கு அதுதான் முதல்ல சொல்லுவாங்க. இங்கேருந்து போறவங்க எல்லாரும் மகரவி செய்து கொண்டிருக்கிறது ஒரு தொண்டு. நாளைக்கு மகாசிவராத்திரி, இன்றைக்கு பிரதோஷம். இதன் இந்த நூல் நாம் நூலாக பார்க்காமல் இது ஒரு சிவபிரசாதமாக பார்க்கின்றேன். அவர்களுக்கு இதனால் வந்து லாபமடையக்கூடிய பரிபாலமாக இருக்கவே முடியாது. அப்படின்னா அவசரமா சொல்றது ஒரு நல்ல லாபகரமான பரிபாலம் நடத்த வேண்டுமே அப்படின்னு நீங்க எழுதியிருந்தீங்கன்னா அது வேகமான பத்திரங்கள் போட்டு லாபகரமாக வந்திருக்கின்றான். ஆனால் இது போல ஒரு சிவர் கொண்டு செல்லும் போது பிரசாதம் புண்ணியம் சந்திரசேகர் சொன்னது போல புண்ணியங்களை நாம் நிறையாக நிறைய நிறையாக கேட்டுக்கொள்ளலாம். புண்ணியங்கள் கிடைக்கும் பொழுது நமக்கு சகல கேமங்களையும் சம்பந்துக்கொள்ளும் மன்னரையும் அந்த வகையிலே அந்த திருத்தொண்ட படையோடு நானும் என்னையும் இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிந்து கொள்கிறேன். அடுத்த பெரியவர்கள் எல்லாம் பேசிருக்கிறார்கள். ஒரு நீண்ட முறை பட் புத்தகம் வெளியிடுமாங்கிற போது இது போல பேசிதான் ஆகணும் என்னுடைய ஒரு இது. அதனால் பேசுகிறேன், நானும் நீக்கியமைக்கு ஒரு தொடர் வேண்டும் என்று கூறி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌனங்கள் வாழி அருள் வார்த்தை என்னும் வாழி அன்பர் வாழி அனாதனமே என்று அந்த அக்ஷயாமூர்த்தி பெருமானை வேண்டி சமஸ்த சன் மங்கதானி பவந்தோ சர்வே ஜனா சுஜமா பவந்தோ சர்வேஷாம் சஸ்தி பவந்தோ சர்வேஷாம் சாந்தி பவந்தோ சர்வேஷாம் பூர்ணம் பவந்தோ சர்வேஷாம் மங்களம் பவந்து சர்வே பவந்து சுகினாம சர்வே சந்தோ நிராமயாக சர்வே பக்தாணி தரிசனத்தோ மாதசிய துக்கமா சமயத்து அசனோமா சிக்கமய அமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமுதம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராஜசேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயஜ்ஞசூத்ரமிந்துஷேகரம் கிருபாகரம் நாரதாதியோகி பிருந்தவந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. செல்வரும் சந்தன் மௌரிதம் பாதமும் இதம் தரும் வழிபடும் சென்றார் தேவி தேசிகளே ஆளுக்க வந்தார் முக்கால் முயற்சியும் மனிதனவந்தால் சந்திரசேகர ஏழு கோவில் கட்டுகிறார்கள். சாதாரணமான விஷயங்கள் அல்ல. 25 லட்சத்துக்கு மேல வசூல் பண்ணி அத்தனை பேருக்கும் தொண்டு செய்கிறவர்கள் சிவத்துக்கு உதாரணமாக காரணம் வரலாறு வழிகாட்டு என்று சொன்னாலும் இப்படி உள்நாடு வாக்கேசி கதாபுரத்தை சொல்வார்கள். அதே போல என்னுடைய மாசுபடுத்தும் போது 8-6 1966 காசு ஒன்றும் வாங்காதான் நீ அதுக்கு 500 கொடு 1000 கொடு 100 கொடு கேட்காதுமா அந்த படியினை இதுவரை அறிவித்து இதுவரை நான் செய்து கொண்டிருக்கிறேன். காரணம் பணம் வரும் வந்து வந்த அந்த முறையிலே மிக தாழ்ந்த எரிமலை வழிபட்டவர் பக்திகத்தின் நிலையிலே
இந்த அப்பா சுவாமிகள் சமமான நட்பு சுந்தர சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்காக கூட்டுவழிந்தார்கள். சிவனுக்கு எப்படிப்பட்ட நிலை, கண்ணன் தூணு தெரிந்த அளவுக்கு சுந்தரத்துக்காக நம்முடைய திருவாரூர் பெருமாள் நடந்ததை யாரும் சொல்றது நேற்று கொண்டு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு யாரும் ஒரு பேசினார் அவர்கள் நான் உடனே போன சொன்னேன் இதையே சொல்லப்படாதீங்க தூத பத்தி சொல்லியிருந்தார் அவர் வந்து இதை மட்டும் விட்டுட்டாரு மற்றதெல்லாம் சொல்றார் எனக்கு சந்தோஷம் தான் கண்ணனுடைய கூடி சிறந்து சிறந்தது ஆஞ்சனையை கூடி சிறந்தது அங்கன் கூடி சிறந்தது வீரபாரதி தேவனுடைய கூடி சிறந்தது உண்மை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் சிறந்த கூடி என்று சொன்னார் தன்னை எளிமையாக்கிக் கொண்டு சுந்தரனுக்காக கூடி தெருவுடைய கூடியது சொல்ல வேண்டாமா அதே போல நாளிகை நாளிக பாசகர்களே மணி மாணிக பாசகர் பாடினார் இந்த சமயத்தில் அவர் சொன்னது பல இடங்களிலே மாளிகை மாதத்திலே திருப்பாவை நடக்கிற அணியன் திருப்பா விழாவுக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒருவருக்காக திருவும்பாவை பயிரிட்டேன் திருவும்பாவை இருப்பதே தெரியவில்லை மாளிகை வாதிகள் பாடினாங்க தெரியவில்லை திருப்பாவை பாடும் அளவிற்கு திருவும்பாக வளர்ந்தே கந்தரந்தா சிறுவனுக்கு காத்திருக்கிறார் சிதம்பரம் அவர்கள் கேட்பதற்கான என்னுடைய அருமை சகோதரர்களுக்கும் என்னுடைய பணியாளர் நமஸ்காரங்களுக்கு தெரிவித்து பழமையான முற்கேட்டு சிவாலயங்கள் புத்தகங்கள் இருக்கிறாக இருக்கு அழைத்து அந்த புத்தகத்தை பெறுவதற்கு நீங்கள் வாய்ப்பு இருந்த ஆசிரியர் மற்றும் அவர்களுடைய துணைகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புத்தகத்தை எழுதிய மகர்ஷி மற்றும் இந்த சீனிவாசன் ஐயா அவர்கள் அணுகி இன்று நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். எங்கள் ஆலயத்தை திருக்கல்யாண உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அவருடைய செயலாளராக இருக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் சிவாலயங்களை பற்றி எழுதியிருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களே ஒப்புக்கொண்டு அதன்படி இந்த உதவியை இருக்கின்றேன். பழமையான 108 சிவாலயங்கள் அதனுடைய பயண வழிகாட்டு நூல் என்று எழுதி உள்ளுக்குள் பார்த்தால் அந்த 108 சிவாலயங்கள் பெருமைகளை மிகவும் சுருக்கமாக எழுதி அந்த நூலினுடைய முகப்பிலே ஒரு 26 வகையான சிறப்பு திருத்தலங்கள் எனக்கு தலைப்பிட்டு அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை மிக அருமையாக கூறியிருக்கின்றார். அந்த ஆலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பகுதி வாரியாக படம் போட்டு காட்டியிருக்கின்றார். அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆலயத்தை பற்றிய ஒரு குறிப்பு நம்மிடையே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதியிருக்கிற 108 சிவாலயங்களிலே பெரும்பாலும் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஆலயங்களுடைய பெருமையை பற்றி இவ்வளவு விளக்கமாக நான் அறிந்ததில்லை. அதிலும் நான் திருவாரூர் என்று சொல்லிக்கொள்ள நான் திருவாரூரை பிறந்து வளர்த்து படித்து பிற்காலத்திலே எனக்கு வேலை பார்த்து அவரது சென்னையிலே சொல்ல நான் நிகழ்ப்பிருக்கின்றேன். இந்த சிறப்பு திருத்தாக்கள் அவர் வந்து நூலாசிரியர் தொகுத்து வெளியிடும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் என்ன சிறப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்பொழுது சில ஆலயங்களுக்கு ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு என்று சொல்லி சில ஆலயங்களுக்கு 5-6 சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் எங்கள் ஊர் தியாகேஸ்வரி பெருமானுடைய ஆலயத்திற்கு 10 சிறப்புகளை அவர் அள்ளி வழங்கியிருக்கின்றார். அதை நான் இங்கே கோடிக்கு காட்டு சந்தோஷம் அடைகின்றேன். சூழ பாட தீ வைப்பு ஆட பூ நெக்காட காலத்து ஆட கோயில் எட்டாலும் சேவையே என்று அந்த பாடத்தை விரித்து நாம் படிக்க வேண்டும். ஆனால் படிக்கும் போது வேறு விதமாக இருக்கிறது. உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். உடனே இச்சை கொண்டு அலுவலர்களை தேடி போய் நின்று பாம்பு கழுத்திலாகவும் பேய்கள் பாடியாகவும் இருக்கக்கூடிய நெய்த்தாலை சேவித்து நற்பணி பெறுவீர்கள் என்று பாடினார். உடனே பக்கத்திலே இருந்தவர் சும்மா இருப்பாரா அவர் புகழேந்து ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் பாடல் என்றால் நாங்கள் மட்டும் பாடியதல்ல
ஈசனை பற்றி பாடியவர்கள் ஆயிரம் ஆயிரம், இன்னும் பாடிக்கொண்டிருப்பவர்களும் ஆயிரம் ஆயிரம். ஆகவே அந்த அவர்களுடைய திறமைகளை காட்டுவதற்காகத்தான் இதை இந்த இடத்திலே எடுத்து ஆள விரும்புகிறேன். கற்கோலிப்பு சர்வாசத்தே கட்டாமச்சா வைக்கோ நெப்பே, முக்கோ விக்கோ லிக்கோ சித்தே உட்டாமச்சே விக்கோ நெப்பி, மக்கள் வைக்கோ உடைப்பாரஞ்சே மைக்கூ சத்தே நெட்டா வைக்கோ, நெட்டால் உண்டால் உட்பாரஞ்சே மைந்தாலன் தானே சேவித்தேன் என்று அவரும் பாடுகிறார். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தற்போதையும் பூசல் பாகத்தை கிட்டாலும் சாகைக்கே நிற்பேன், சமஸ்தலோக விக்ரஹம் நிக்வணன் மனோஜ்ஞ ஹேம கிங்கிணீல சத்கடிம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. நூல் வெளியீடு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுபடுகிற விபத்தை நேரக்கூடாது என்பதற்காக நான் வணக்கத்தை வரிசைப்படுத்த விரும்பவில்லை. மேடை அனைத்து அமைந்திருக்கக்கூடிய சாந்தோர் பெருமக்களையும் அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் வணங்கி கொள்கிறேன். நான் பேசுறது அந்த கடைசியில் கேட்கிறேன், நிகழ்ச்சியில் கேட்டேன், நான் பேசுறது அந்த கடைசியில் கேட்கிறான். இங்க கேட்கல, நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கோம், நீங்க பேசுங்க அப்படின்னா. எம்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
நூலாசிரியர், 21 வருஷம் பேராசிரியர் வளர்த்தீங்க. அவருடைய மாணவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்னுடைய மாணவர்கள். அதான் என்ன படிச்சதுன்னா சரி படிக்கலாம் சார். ஆனந்தி, பிரபு, பிரபாகரன், குபேரன் எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய சாரதா வந்து என்னுடைய பள்ளிக்கோழி, என்னோட கட்டி வந்தாங்க புனே புயல் இருக்காங்க. வித்யா வந்து என் கூட அண்டா கொடுத்தது படிச்சுங்க. அந்த குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்னா சிவ குடும்பம்னு சொல்லுவோம். நெத்தி வீடு வச்சுக்காம யாராச்சும் வந்தது ஆனாபரணம் அப்பதான் படிக்கிறதா. அதனால முதல்ல ஒரு வேண்டுகோள் வந்து கவனிக்கணும். நான் வந்து சேமலா பயப்பாளர்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. சந்திரா பயப்பாளர்கள் மூலம் நான் வந்து 14 ரூபாய் எழுதியிருக்கேன். சேமலா பயப்பாளர்கள் முதல் ரூபாய் நான் சந்திரா பயப்பாளர்கள் சேமலாந்து அவரை மனைவி சார். சந்திராந்து என்னுடைய துணையாளர் சார், அவங்க வந்திருக்காங்க. நான் எழுதுக்கு லிஸ்ட் மட்டும் பாருங்க. உள்ளேமையா, வாழ்கிற வாழ்க்கை, கார்த்திகை புக்கள், 60க்கு 60 முதல் புத்தகம் பாருங்க. அடுத்தது படிக்க நேரம் உண்டு, படித்து பாருங்கள். நலவை நடக்கிறது, இறைமலர்கள், 8 x 8, 10 நமது சொத்து, சரி செய்யுங்க, வேதை கதைகள், இதெல்லாம் எழுதிட்டு வெறுத்து போய் ஒரு புத்தகம் யார் படிக்கிறாங்க? அந்த புத்தகத்துடைய தாய்ப்பு யார் படிக்கிறாங்க? எழுதுன புத்தகத்தை படி பதறி போய் ஐயோ யார் படிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நாங்கதான் படிக்கிறோம், அதை எழுதுதான். வந்தாலே வாழ்வதும் தமிழும் என்று சொல்வார்கள். ஆனால் வந்தாலே வாழ்வதும் மறிப்பாகும் என்று சொன்னார் சீனிவாசன். இப்படிப்பட்ட ஒரு நூலை சொன்னார். இந்த பஞ்சவதி பெருமைதான் பல பெருமை சொல்லுவோம். அப்படிப்பட்ட மணிப்பாக்கத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாம் வெறுப்பு வாய்ந்த முறையில் இருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னார். என்னை பொறுத்து நான் பெருமையிலிருந்து பொது வாழ்க்கையை பற்றி பல்வேறு பல பொருட்களை வகித்திருக்கிறேன். இன்றைய தினம் மாணவர்களுக்காக இன்று பதவியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நூல் வெளியிட்டுள்ளார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. திரு சீனிவாசன் அவர்கள் இந்த மண்ணியோட பயனாக பழிப்பாளர்களுடைய குடும்பமாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் அவர்கள் பெருமை மேலும் வளர்ச்சி பெறும் என்பது எந்த அளவுக்கு சந்தேகமில்லை. எப்படிப்பட்ட ஒரு நூலானதும் பழிவாழ்ந்த நூலை அவர்கள் ஒவ்வொரு கோயிலில் எப்படி இருக்க வேண்டும், அந்த சிவாலயங்களுடைய பெருமைகள் என்ன, அந்த சிவாலயங்களுடைய தத்துவம் எப்படிதான் இருக்க வேண்டும் என்று அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நூல் வெளியிட்டுள்ள ஒரு சின்ன குறையில் இருக்கின்றது. நமது மதிப்பாக்கத்தில் உள்ள ஓதீஸ்வரர் ஆலயம் சிறப்பான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி அவர் மதிப்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு டாக்டரா மரியாதை கொடுத்து சீனிவாசன் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடைபிடிக்கிறேன். ராஜராஜ சோழனால் அன்றைய தினம் பெரிய கோயில் பஞ்சாமத்திலே கட்டும்போது அன்றைய தினம் அசிரியின் மூலமாக நீங்க 1000 கோயில்களை கட்டினாலும் உங்களுடைய இது கிடைக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய கிடைப்பெற்ற பொருள் அன்றைய தினம் உருவாக்கப்பட்டதால் மதிப்பாக்கக்கூடிய சேவைகள் ஏற்படுத்தும் கோயில் அன்றைய தினம் அதை சின்னமா சின்னமாக அதை உடைக்க குறைந்து குறைந்து அந்த லிங்கமானது பாதியில் லிங்கமாக இருந்தது. அதற்கு பின்பு அது அரசு மந்திரிக்கு ரொம்ப நாளும் அந்த லிங்கம் அமைகிறது. அதை யாரும் கேட்பார்கள் இல்லாமல் இருந்த சூழ்நிலை மரியாதை சீமாசு போன்றவர்கள் எல்லாம் முன்னோர்கள் கலிபுரம் போன்றவர்கள் முன்னோர்கள் எல்லாம் அதனை ஈடுபட்டு இன்றைய ஓதீஸ்வர ஆலயமாக இந்த மணிப்பாக்கத்தில் சுபிட்சமாக இருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன. அனைத்து பொறுமையாக கேட்டதுக்கு அனைத்து சுகாதாரத்துக்கும் என்னுடைய நன்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் மகாபிரிவா அனுகிரகத்தில் பகத் ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள்
எல்லா வேலையும் எல்லா பலனையும் பெற்று பாரதி பரமேஸ்வரன் நிலவரத்தில் ரொம்ப சேமமாக இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு சின்ன புராணத்தில் பஞ்ச தசாட்சணி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தில் வந்து சிவ ராம கோவிந்த நாராயண மகாதேவா அப்படின்னு முடியுது. இந்த மந்திரங்களை அக்ஷரங்களை கூட்டும் போது நீங்க பஞ்சத சாட்சணியோட நம்பர் வந்துடும். இந்த இதுல ஆரம்பமும் சிவன், முடிவும் மகாதேவன் என்று முடிகிறது. ஒரு தடவை மகாதேவா என்று சொல்லும் போதே பார்வதி பரமேஸ்வரனான பரமேஸ்வரன் அம்மையப்பன் கைலாயத்தில் ரெடி ஆகிடுறான். அடுத்த மகாதேவான்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து இறங்கி நம்ம கிட்ட வந்துடுறான். அதுக்கு அடுத்த மகாதேவான்னு சொல்லும்போது நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துடுறான். சோ மூணு அக்ஷரம் சொல்லும் போதே அவனோட அனுகிரகம் எங்கேயோ போயிடுது. நாலாவது தலைவையும் அஞ்சாவது தலைவையும் கட்டுமிசா சொல்லும் போது மகாதேவா மகாதேவா மகாதேவான்னு சொல்லும் போதே அவன் நம்மளுக்கு கடனாளி ஆயிடுறான் அப்படின்னு ஒரு பாஷ்யத்தில் சொல்லியிருக்கார். இதை வந்து எனக்கு காமதலா காமேஸ்வரர் திருக்கோயில போனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு பெரிய தத்துவம் தெரிஞ்சது எனக்கு. இதுவும் மகாபிரிவா அனுகிறதுனால்தான் எனக்கும் தெரிஞ்சது. அதனால மகாதேவான் ஒரு தடவை சொல்லும் போது, ரெண்டு தடவை சொல்லும் போது, மூணாவது தடவை சொல்லும் போதே அவன் நம்மளுக்கு கடனாளி ஆகிறான்னா, அப்ப எவ்வளவு தூரம் மகாதேவா மகாதேவான் இந்த மகர்ஷி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். அப்பா வந்து அவருக்கு எவ்வளவு தூரம் அவன் வந்து பணிவிட செஞ்சுட்டு இருக்காங்கிறது பாத்துக்கோங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சிறப்பான வைபவங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கணும்னு அந்த அம்மையப்பனையும் பார்வதி பரமேஸ்வரனையும் அணுகி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கடைசி நேரத்தில் கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் தம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய சிவாய நமஸ்தே.